நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகமும் கவிஞர் வீட்டு சமையலும் சேனல்ல நல்ல ஒரு லச்சா பரோட்டா. இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் இதுங்க. நம்மளோட சப்பாத்தி மாவு மாதிரி தான். அதாவது ஆக்சுவலா நம்மளே வந்து நார்த்ல இருந்து வந்தது அந்த சப்பாத்தி எல்லாம் நல்லா பழகிட்டு இருக்கோம். இப்ப நிறைய பேர் அதை விரும்பவும் விரும்புறோம். அந்த வகையில இந்த சப்பாத்தி மாவுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெய்யும் ஒரு ரெண்டு அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஸ்பூன் நிறக்க அளந்த நெய், கொஞ்சம் உப்பு, ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை விதவிதமான ஃபோல்டிங்ஸ் இந்த மாதிரி திரட்டி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதை எப்படி போடுறதுங்கிறதையும் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு 2 கப் மாவு எடுத்திருக்கேன். 2 கப் மாவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் சக்கரை உப்பு போதும். இதுக்கு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு மாவை நல்லா கலந்துருவேன். கலந்து விட்டுட்டு பிசைஞ்சிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த கோதுமை மாவு நம்ம வீட்டில் பஞ்சாப் கோதுமைங்கிறத வாங்கி அதை ஓரளவு கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு, இப்போ நல்லா சுத்தப்படுத்துறதே கிடைச்சது, புடைக்கிறது கூட அவசியம் கிடையாதுங்க, அந்த அளவுக்கு சுத்தமாக கிடைக்குது. பட் இருந்தாலும் இந்த கரம்பைன்னு சொல்லுவாங்களே மணல் கட்டிகள், அந்த கரம்பையெல்லாம் இருக்கான்னு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு நல்லா வெயிலில் காய போட்டுடலாம். காய போட்டுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சிட்டு வந்து அதுதான் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு பண்ணுறது. கடையில் வாங்குற மாவு ரொம்ப பெரும்பாலும் வாங்குறது கிடையாது. இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிற மாவை தான் நம்ம எடுத்துக்கிறோம். பிசைஞ்சாச்சு பாருங்க. இப்போ லேசாக எண்ணெயை கையில் நினச்சிட்டு இந்த மாதிரி நல்லா அந்த மாவு பிசையும் போது மாவு வழுவழுப்பு தன்மை தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா இருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா நல்லா மிருதுவாக நல்லா பிசைஞ்சாச்சு. அந்த மேலே இந்த ஒரு மின்னல் போட வழுவழுப்பு தெரியுது பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்ததுனால தான் உங்களுக்கு சப்பாத்தி பூரி இதெல்லாம் நல்லா வரும். அது சரசரசரன்னு மாவு பிசைஞ்சிட்டு வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா வராது. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வைக்கணும். அதே சமயம் அந்த சப்பாத்தி பரோட்டா இருக்கலாம் கொஞ்சம் இளக்கமாக, அது ரொம்ப குழப்பம் இல்லை, கொஞ்சம் இளக்கமாக இருக்கணும். இது பூரிக்கு வந்து நல்லா இறுக்கி பிசைஞ்சிட்டிங்கன்னா ரெண்டும் வித்தியாசப்படும் போது நல்லா இருக்கும். அது எண்ணெய் குடிக்காமல் வரும். இது சாஃப்டாக இருந்தால் மிருதுவாக இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு விதவிதமான மணிப்பொருளோட ரெடி பண்ணுறதுங்கிறத காமிக்கும். இப்போ இந்த மாவு பிசைஞ்சு நல்லா ஊற வச்சு வச்சாச்சுங்க. ஊறிடுச்சு. இப்போ இது மாவை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எப்பவும் மைதா மாவு தனியாக போட்டு வச்சுருக்கேன். என்ன தான் நம்ம வந்து கோதுமை மாவே தொட்டுக்கிட்டோ, எண்ணெய் தொட்டுக்கிட்டோ, இந்த மாதிரி திரட்டினா கூட மைதா மாவு வச்சு தொட்டுட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளோ நல்லாயிருக்கும், திரட்டக்கடை திரட்ட வரும். அதனால மைதா மாவு இதுக்குமே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து சப்பாத்தி திரட்டுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து முதல் ஃபோல்டிங் எப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து ஈஸி ஃபோல்டிங், நிறைய பேர் சாதாரணமாக பண்ணக்கூடியது தான். இருந்தாலும் தெரியாத பிள்ளைங்களுக்கு ஒரு தடவை அதை செஞ்சு காமிக்கிறான்னு. இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் பண்ணும்போது இந்த லச்சா பரோட்டா தான் கொஞ்சம் மெல்லுசாக திரட்டிக்கிட்டிங்கன்னா தான் நம்ம ஃபோல்டு கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். இது தட்டியாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணணும், நான் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். வெறும் நெய் சேர்க்கலை, எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். இதை லேசாக இது தூவிட்டு நல்லா தடவிடுங்க. லேசாக ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றினா கூட போதும். அதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிக்கிங்க. இது வந்து இப்படி ஒரு ஃபோல்டு. இப்போ வெறும் கரண்டியில் படிஞ்சிருக்க அந்த எண்ணெய் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபோல்டு, அவ்வளோதான். இது ஒரு விதமான மடிப்பு. இது அப்படியே நம்ம மடித்து போட போகிறோம். அடுத்த மடிப்பு நான் மடித்து போடும்போது உங்களுக்கு எல்லாமே வரிசையாக என்னென்ன மடிப்புன்னு பார்த்தா நமக்கு சொல்ல தெரியும். ஸோ அப்படி சொல்லுவோம். ஆனால் விதவிதமான மடிப்புகளை முதல்ல காமிச்சிடறேன். இது உள்ளங்கையில் வச்சு உருட்டுனீங்கன்னா இந்த வெடிப்பெல்லாம் நடுவில் வந்து சேர்ந்துடும். அது எப்பவுமே உங்களுக்கு இது பார்த்தா நல்லா இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி இருக்கும், பாதுஷா உருட்டுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ இது திரட்டியாச்சு. இது உள்ள கொஞ்சம் மெல்லிசா திரட்டி இருக்கேன். இப்போ இது மேலே அதே மாதிரி கொஞ்சமா எண்ணெய் லேசா தொட்டு தடவிடுங்க. எண்ணெயும் நெய்யும் கலவையுது, கொஞ்சம் கோதுமை மாவு தூவிடுங்க. இது அந்த லேயர்ஸ் அந்த மடிப்புகளை எடுத்து கொடுக்கும். அதுக்கு தான் இப்போ இதில் முதல்ல வந்து நம்ம ஒரு சின்ன துண்டு கட் பண்ணிக்கணும். அடுத்தது அதுக்கு அடுத்த பெரிய சைஸ் கட் பண்ணிக்கணும். அதுக்கும் அடுத்தது அதில் கொஞ்சம் பெரிய சைஸ். இப்படி கூடின மட்டும் நல்லா பெரிய பெரிய சைஸாக அடுத்தடுத்து போனீங்கன்னா நம்ம மடிப்பு வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து முதல்ல இது மேலே வைக்கணும். அடுத்தது இப்படி ஒவ்வொன்றும் ஒரு மணி நேரம் அடிக்கிடணும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நல்லா ரோல் பண்ணிட்டு இப்படி லேசாக இப்படி அழுத்தி விட்டுருங்க. இதை எடுத்து விட்டுட்டு அழுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை திரட்டணும். இதே மாதிரி லேசாக எண்ணெய் தடவிட்டு மேலே மாவை தூவிடுங்க. மாவை தூவிட்டு நடுவுலேருந்து ஒரு கோடு இதை அப்படியே பிரிச்சுட்டு இதை மெதுவாக சுத்த ஆரம்பிக்கணும். அழகாக கொஞ்சம் டைட்டாக சுத்த ஆரம்பிங்க. இதில் ஆக்சுவலாக குழந்தைங்கிட்ட கொடுத்தா உட்காந்து அழகாக சுற்றி கொடுத்துருவாங்க. நம்மக்கிட்ட திரட்டி மட்டும் கொடுத்தா போதும். இப்போ இதை அப்படியே வச்சு லேசாக ஒரு அழுத்த அழுத்திடணும். அவ்வளோதான். இப்போ இது திரட்டி போட வேண்டியதுதான். இது லேசாக இப்படி இழுத்து மடிக்கணும். இப்படி இழுத்து மடிக்கணும். அதாவது இந்த மடிப்பு வந்து நம்ம நெய் மேலே பற்றக்கூடாது. கீழே உள்ள இது வந்து தனியாக ஒரு மடிப்பாக வரணும். புடவை மடிக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மடிப்பு. இது அப்படியே கீழே வச்சு இது ஒரு இழுத்து இது ஒரு மாதிரி. இப்போ நாலு வெரைட்டி பண்ணியிருக்கோம். இது அஞ்சாவது. இது போட்டுட்டு இதுலேயும் லேசாக எண்ணெய் நெய் கலவை. இந்த லேயர்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது இது வந்து கொஞ்சம் கேப் போட்டுடுங்க. அதாவது ரொம்ப ஓரம் வரைக்கும் வெட்டக்கூடாது, கொஞ்சம் நெருக்கத்திலே வெட்டிடலாம். ஆனால் ரெண்டு ஓரங்கள்லையும் அந்த வெட்டின இது வந்து கடைசி வரைக்கும் போகக்கூடாது, துண்டு தனியாக வரக்கூடாது. அதுக்காக சொன்னேன். இது அப்படியே இதே மாதிரி தட்டிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். இந்த கடைசி போட வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இதை மெதுவாக அப்படியே ரோல் பண்ணி எடுங்க. ஒன்னோட ஒன்று இது எப்படி வேணால் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தான் சேர்க்கணுங்கிறது கிடையாது, எப்படி வேணால் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லேசாக இப்படி தட்டிட்டு ஒரு சுற்று சுற்றி இப்படி வச்சிட்டிங்கன்னா இனி இதை ஒன்று தரும். இப்போ ஃபைனல் தான் ஒன்றே ஒன்று நம்ம குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் பாம்பு. அதுதான் சொல்லுவாங்க எல்லாம், ஐயோ பாம்பு மாதிரி சொல்லி குழந்தைங்க கையில் கொடுங்க, அழகாக நீளமாக ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒன்று கடைசியாகும். இது கொஞ்சம் மெல்லிசாக திரட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுற்றுறது ஈஸியாக இருக்கும். கூடின மட்டும் இந்த பரோட்டாக்கு எல்லாத்தையுமே மெல்லிசாக திரட்டினீங்கன்னா இந்த லேயர்ஸ் வந்து நல்லா ஒன்றோட வந்து நல்லா வெந்து அது டேஸ்ட் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், லேயர்ஸ் நல்லா வரும். அப்போ இந்த லேயர் ஒன்றோட வரும் மேல் அடுத்தடுத்து மேல் மேலே இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்தும் வரும், நல்லாவும் இருக்கும். ஸோ மெல்லிசாக திரட்டணும், அதை மட்டும் பார்த்துக்கணும்.
இப்போ இது அப்படி டைட்டா ரோல் பண்ணுங்க. நம்ம நல்லா அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ரோல் பண்ணும்போதே இப்படி பெருசாக்கிட்டே வாங்க. நீளமா வருது பாருங்க, இந்த மாதிரி வரணும். இது அப்படியே டைட்டா ரோல் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம திரட்டி வச்சிருக்க டிஃப்ரெண்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சதுரமா மடிச்சு நம்ம பண்ணோம். இது சின்ன சின்ன பீசஸாக ஒரு சின்னது பெருசு மாற்றி மாற்றி கட் பண்ணி பண்ணோம். இது நடுவில் கட் பண்ணி ரோல் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா அப்படி பிசிறி மடிப்பு மாதிரி மடித்தோம். இது வந்து பாம்பு மாதிரி ரோல் பண்ணோம். இது வந்து நடுவில் கீறிக்கிட்டு ரோல் பண்ணோம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் என்னோடய குக்கரி கிளாஸ்க்கு ரெண்டு நார்த் இண்டியன்ஸ் வந்தாங்க. அதில் ஒருத்தவங்க பஞ்சாபி. அவங்க வந்து எங்கள்கிட்ட நம்மளோட ஸ்டைல் சவுத் இண்டியன் சாப்பாடு தான் கற்றுக்கிட்டவங்க. அவங்களோட இதில் வந்து அந்த லச்சா பரோட்டா சொல்லித்தரேன், உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டாங்க. ரொம்ப இஷ்டம்னா சொல்லித்தாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு தான் இந்த தால் மக்னியும் இந்த லச்சா பரோட்டாவும் அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அவங்க சொல்லி கொடுத்தது இந்த விதவிதமான ஃபோல்டிங். இன்னி வரைக்கும் நம்ம இந்த மாதிரி லச்சா பரோட்டா பண்ணணும், இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸில் ஏதாவது ஒன்று நாங்கள் நல்லா பண்ணுறது உண்டு. இது லேயர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக வருங்க. ஒரு இது இல்லாமல் நல்ல லேயர்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி இதில் ஒரே முக்கியமான குறிப்பு நான் அதை திரட்டி போடுறதுக்கு முன்னாடி சொல்லணும்னா, பிரயாணங்கள் போது நம்ம சப்பாத்தி நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா. சாதாரண சப்பாத்தி எடுத்ததுக்கு பதிலாக இந்த லச்சா பரோட்டா பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மறுநாள் முந்தின நாள் காலையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மறு நைட்டு வரைக்கும் கூட அந்த சாஃப்ட்னஸ் மாறாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை திரட்டிட்டு நம்ம போடணும். இப்போ திரட்டி வச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து போட வேண்டியதாக நான் ஒரு கல் அடுப்பில் காய போட்டிருக்கேன். சப்பாத்தி கல் திரட்டிடலாம். இது வந்து ஆக்சுவலாக கல் ரொம்ப காஞ்சு அதே மாதிரி அதிக தீயில வச்சு நம்ம பண்றதுல கொஞ்சம் நிதானமான தீயில பண்ணீங்கன்னா தான் இது நல்லா இருக்கும். ரொம்ப மெல்லுசா திரட்ட வேணாங்க. ரொம்ப அழுத்தி மெல்லுசா திரட்டணும்னா இந்த லேயர்ஸ் ஓரளவு இதுவா இருக்கும். அதனால கொஞ்சம் ஆனா ஈவனா இருக்கணும். எப்பவுமே சப்பாத்தி வந்து எல்லா பக்கமும் ஈவனா இருந்தாதான் உங்களுக்கு ஒரே மாதிரி வெந்து நல்லா வரும். இப்ப இது திரட்டியாச்சு. இந்த கல்லும் காஞ்சிருக்கு. இப்போ நிதானமான தீ வச்சுட்டேன். அடுத்து அதை திரட்டி ரெடியாக வச்சிடுவோம். அதுக்கப்புறம் அதை திருப்பி விடலாம். எல்லாம் தெரியுது பாருங்க, ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் நம்ம வந்து ரொம்ப அழுத்தி கொடுத்து அந்த லேயரே காணாமல் போய்க்கிடக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக தேய்ச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு அழுத்தம் கொடுத்து நல்ல இதுவாக தேய்ச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கம் இப்போ திருப்பி விட்டுருக்கேன். இந்த லேயர்ஸை கடைசியாக ஒரு தடவை எடுத்து சுட்டு எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி ரெடியாக வச்சுட்டோம்னா போட்டு எடுக்க வேண்டியதுதான். நான் ரெண்டு திரட்டத்துக்குள்ளே இது ரெடியாக ஆகிடுச்சு பாருங்க. இது நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து நல்லா இருக்கு. நல்லா ஆக்சுவலாக இது நல்லா உப்பி வந்தது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது அந்த காற்று வெளியில் எழுதினால்தான் இதுவாக இருக்கு. நல்லா உப்பி வந்தது. இந்த மாதிரி லேசாக செவந்து வந்து எடுத்துச்சிங்கன்னா எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு தால் மக்கனி இதோட தொட்டுட்டு சாப்பிடலாம். வெங்காயம் அல்லது பச்சை மிளகாய் உப்பு வச்சு சூப்பராக இருக்கும். இது இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்தது நம்ம ஏற்கனவே தரட்டி வச்சுருக்கோம் பாருங்க, அதை போட்டுடுவோம். போட்டுட்டு நீ அடுத்ததை தரட்டிடுவோம். இப்போ கடைசி பரோட்டாவையும் போட்டுட்டேன், எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லேயர்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றில் வந்திருக்கு. இதை நான் ஒன்று எடுத்து காமிச்சேன்னா தெரியும். அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல லேயர்ஸ் பிச்சா தெரியும் பாருங்கள், நல்ல லேயர் லேயராக. இதுவும் நல்ல ஒரு லேயரு. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும், பிக்கும்போதே லேயர்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி லேயர் லேயராக வரும். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட் பரோட்டாங்கிறாங்க ஏறக்குறைய இதுதாங்க. இது இதே மாதிரி இந்த பரோட்டாவும் வந்து நம்ம நார்மல் ஃபோல்டிங். இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லேயர்ஸ் பாருங்கள் விதவிதமாக தெரியுது பாருங்கள்.
உண்மை. இது எல்லாமே நல்ல அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். பிக்கும் போது இந்த லேயர்ஸ் தெரியும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்க நான் பிரயாணங்களுக்கு எடுத்துட்டு போறதை பத்தி சொன்னேன் இல்லையா, அதை வந்து நல்லா ஒரு அலுமினியம் ஃபாயில் இதுல நல்லா வச்சு அடுக்கிட்டு நல்லா ரேப் பண்ணிட்டு ஒரு கவர்ல இருந்து அதை வச்சு நம்ம எடுத்துட்டு போறோம். அப்போ உங்களுக்கு மறுநாள் வரைக்கும் அந்த வேர்க்கடலை கொள்ளலாம் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த சாஃப்ட்னஸ் மாறாம இருக்கு. ஸோ நிதானமாக வேக வச்சு நல்லா பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப மிருதுவான சப்பாத்தி ரெண்டு நாளைக்கு அறுகிற மாதிரி ஆகும். அவங்க பெரும்பாலும் நாற்றுல வந்து பேரங்கள் போது இதை எடுத்துட்டு வராங்க, அடுத்தது காக்கரா எடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கேன் நான், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக நேரில் நான் உங்களுக்கும் அது உபயோகம் உள்ள ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச மற்ற விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.